அன்பிற்குரியவர்களே, அகஸ்டா பதிப்பகமானது கிறிஸ்தவ இலக்கிய பணியை செய்து வருகிறது. வேதாகமத்தின் சத்தியங்களை ஆராய்ந்து தொகுத்து சிறந்த புத்தகங்களையும் அச்சிட்டு வெளியிடுகிறது. பிரசங்க குறிப்புகளும் தபசு கால தியான புத்தகங்களும் கிறிஸ்தவ குறுநாடகங்களும் கிறிஸ்துமஸ் குறுநாடகங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர் வேத வசனங்களை படித்தும் எழுதியும் தங்கள் மனதில் பதிய வைப்பதற்காக மை ஹேண்ட் ரைட்டிங் புக் பைபிள் வேர்சஸ் ஆங்கிலத்திலும் வேத வசனங்களில் கையெழுத்து பயிற்சி தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோடு வட மாநிலத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு வேத வசனங்களில் பயிற்சி கொடுப்பதற்காக பைபிள் வேர்சஸ் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். அதிலும் வேத வசனங்களை இளம் பிள்ளைகளுடைய மனதில் எழுதச் செய்யும் பணி சுவிசேஷ பணி இறை பணியாகும். ஒரு ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்பது வேதவசனம். இதை குறித்ததான மேலும் தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகஸ்டா பப்ளிஷர்ஸ், நம்பர் 64/13, கணபதி நகர் எக்ஸ்டென்ஷன், ஈகாட்டு தாங்கல், சென்னை 600032. காண்டாக்ட் நம்பர் 9884206576 and 9600031234. அன்பானவர்களே, சமுதாயத்தில் நலிவடைந்த குடும்பத்தினருக்கும் மக்களுக்கும் ஜாதி மதம் இனம் பேதமின்றி உதவி செய்து வருகிறது அகஸ்டா ட்ரஸ்ட். வியாதியினாலோ விபத்தினாலோ குடும்பத்தின் தலைவர் மரித்த பின்னர் அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகளுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. பண வசதியின்மையால் அவர்கள் பிள்ளைகள் சிறந்த பள்ளிகளில் படிக்க வைக்க முடியவில்லை. அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் கல்வி கற்க வேண்டியதாயிருக்கிறது. இவர்கள் தகப்பனாரின் இறப்பு சான்றையும் பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் படிப்பு சான்றிதழையும் ஜாதி சான்றுகளை வைத்து கல்வி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தகைய மாணவ மாணவியருக்கு நீங்களும் உதவி செய்து குறைந்தபட்சம் 10வது 12வது படிப்பை நீங்களும் அவர்களுக்கு கொடுக்க முன்வரலாம். இவர்களை சமுதாயத்தில் சிறந்திருக்க செய்ய நீங்கள் உதவிக்கரம் நீட்டலாம். இதை குறித்ததான மேலும் தகவல்களுக்கு விவரமறிய அகஸ்டா ட்ரஸ்ட், 64/13, கணபதி நகர் எக்ஸ்டென்ஷன், ஈகாட்டு தாங்கல், சென்னை 32, செல்போன் 9884206567 மற்றும் 9600031234. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே 2019 அகஸ்டா கேரலை பிளெஸ்ஸிங் வர்ஷிப் சென்டர், ஃபுல் காஸ்பல் சர்ச் ஆஃப் காட், எம்எம்டி நகரில் இருக்கிற இந்த சபையிலே நடத்தும்படியான ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். விசேஷமாக அருமையான காலைப்பையா அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லிக் கொள்கிறேன், நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். எங்களுக்கு வழிகாட்டியாக அருமையான திரு ஸ்வென் பீட்டர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஆலோசனையாக இருந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்த உதவி செய்திருக்கிறார்கள். அதற்கும் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். நான் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் சென்னை பட்டணத்திலே 41 காலம் ஆயராக பணியாற்றி 2018 மே மாதத்தோடு கூட என்னுடைய பணியை நான் நிறைவு செய்தேன். அதே வேளையில் நான் பணியாற்றின திருச்சபைகளிலெல்லாம் என்னுடைய ஊழியங்களின் மத்தியிலே அந்தந்த சபைகளிலே இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை பல நிகழ்ச்சிகளை கொடுத்து அவர்களை உருவாக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே பல்வேறு திருச்சபைகளை பாடகர் குழுவினரை அழைத்து அனைத்து திருச்சபைகளின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை நடத்தி வந்திருக்கிறேன். அதன் அடிப்படையிலே தான் ஓய்வு பெற்ற பின்னரும் இந்த பணி தொடர வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். கர்த்தரதே எனக்கு கைகூடி வர பெண்ணை நடத்தி கொண்டிருக்கிறார். வாலிப உள்ளங்களிலே இருக்கிற நல்ல திறமைகளை ஞான வரங்களை பாடுகிறேன், இசைக்கிறேன், போதிக்கிறேன். அவருடைய வரங்களை
இன்னும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை மெருகேற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஏனென்றால் நான் பள்ளியிலே படித்த பொழுது என்னுடைய திருச்சபையோடு கூட பள்ளிக்கூடம் இருந்தது. அந்நாட்களிலெல்லாம் எனக்கு ஒரு சிறிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த கிறிஸ்மஸ் ட்ராமாவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பகுதி கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. வசதி படைத்தவர்கள், நன்றாக அழகாக இருக்கிறவர்கள், பெரிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளெல்லாம் போய்விடும். அப்போது நான் ஏங்கி இருக்கிறேன். அந்த தாக்கம்தான் என்னிடத்திலே இந்த சிந்தைகளை கொண்டு வந்தது. நாம் ஏன் இதை செய்யக்கூடாது? திருச்சபைகளிலே இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் ஆலோசனை கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் என்று சொல்லி அதை நான் ஆண்டவருடைய பாதபடியில் வைத்து ஜெபித்து நடத்தி வருகிறேன். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி வருகிறது. இதுதான் நோக்கம், உருவாக்க வேண்டும். வாலிபர்களை, வாலிப சகோதர சகோதரிகளிடத்திலே இருக்கிறதான தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த சந்தோஷம் எப்பொழுதும் அவர்கள் மனத்திலே காணப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் டிசம்பருக்கு 25ஆம் தேதிக்கு முந்தின நாள் தான் ஞாபகம் வரும். சிலருக்கு ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்லேயும் ஞாபகம் வந்துடும். ஆனால் எங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் செப்டம்பர் மாதத்திலே இதை ஆரம்பித்து விடுகிறோம். இதை ஆதரித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறேன். அனைத்து பாடகர் குழுவினரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்லாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். போற்றுவோம், அல்லேலூயா, கீதம் பாடி ஆனந்த
என்னதான் காம்படிஷன் ஆள் வந்திருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் ரொம்ப தேவைப்படுது தமிழ். உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். நான் அவரை பற்றி நிறைய அதிகமாக சொல்லணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். சொல்லு சொல்லு, கேட்குறேன் நானும். அவர் வந்து யூத்துக்கெல்லாம் யூத் பா. அப்புறம் அண்ட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். பல முறை நான் அவர் பார்க்கும்போதெல்லாம் நானே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவர் அந்த கீபோர்ட் ப்ளே பண்ணும்போது எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நான் அப்படியே அட்மையர் ஆயிடுவேன். ப்ளே பண்ணும்போது என்னால் எப்போ இப்படி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி. இரு இரு தமிழ், நீ நிறைய சொல்லிட்ட. நீ சொல்கிறத கேட்ட உடனே எனக்கு அவரை நிச்சயமாக பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்றேன். யாரை தான் அவர் கொஞ்சம் சொல்லேன்? யாராக இருக்கோன்னு நினைக்கிறீங்க? அது வேறு யாரும் இல்லை, நம்ம மதியில் இருக்கிற டாக்டர் ஸ்வென் பீட்டர் அங்கிள். அனைவரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமாக. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நமக்கு கொடுத்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். இந்த அகஸ்டா கேரல் கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு போட்டின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாருமே சீரியஸாக தான் இருக்கீங்க, ஏன்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் பரிசு உண்டு, சரியா? நீங்கள் வந்து பரிசை நினைத்து பாடவே பாடாதீங்க, ஆண்டவரை நினைத்து பாடுங்க. பாடுவதற்கு சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீ பாடும்போது முக்கியமானது பாடி லாங்குவேஜ்,
டைனமிக்ஸ், எக்ஸ்பிரஷன், எல்லாத்துக்கும் மேலே ஹார்மனி. எப்படி இசைந்து பாட போகிறீங்கன்னு பார்க்க போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் மதிப்பெண்கள் உண்டு. குரூப்பாக பாடும்போது சேர்ந்து இசைன்னு சொல்கிறோம் உங்களுக்கு, ஹார்மனி. அடுத்தது நீங்கள் உடுத்திருக்க ஆடைக்கும் மார்க் உண்டு. நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனிமா எல்லாருக்கும் ஒரே மதிப்பீடு தான் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. பாடும்போது எவ்வளவு நேர்த்தியாக பாடுறீங்க, அதோட அதோடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஹார்மோனி ரொம்ப நல்லா இருக்கணும். தாளம், தாளத்தை எப்படி நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க? இன்னொன்று ராகம், இவ்வளோ சேர்ந்து தான் உங்களுக்கு அதுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒன்று அதேமாதிரி நேரமும் முக்கியம் உங்களுக்கு. ஒரு பாடல் பாடுறேன்னு நீங்கள் ஒவ்வொருவரும் 5 சரணம் தயவுசெய்து பாடுகிறாதீங்க. 5 நிமிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறதுனால அதில் நேரம் வராது உங்களுக்கு. பாடுற நேரம் மட்டும் தான் கணக்கில் வரும், 5 நிமிடங்கள் தான் உண்டு. ஆக சந்தோஷமாக பாடுங்க. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு ஏற்ற பலனுக்கு கர்த்தர் நல்ல பரிசு கொடுப்பார் உங்களுக்கு, தெரியுதா? ஆக இந்த அகஸ்டா கேரல் நடத்தும் போதகர் பாஸ்டர் தேவசம் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எவ்வளவு ஆர்வமாக, அவர்கள் ஓய்வு பெற்றாலும் இந்த இசைத்துறையில் அவர் ஓய்வு பெறலை. அவருடைய ஒரே எண்ணம் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப அது சரியானது. அது இந்த காலத்தில் அந்த மாதிரி நபர்களை பார்க்க முடியாது. இந்த நாள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நாள்னு நான் நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். அடுத்ததாக பாடவிருக்க டீம் யாருன்னா செயின்ட் ஜான்ஸ் மந்தவெல்லி ஸ்கூல். உங்களை கரங்களை தட்டி வரவேற்போமா. Your baby boy will save our sons and daughters.
Your baby boy is Lord of all creations. Mary, did you know that your baby boy will one day rule the nation? தேங்க்யூ செயின்ட் ஜான் ஸ்கூல் மந்தவெளி. இவர்களுக்கு வந்து ரெவரன் தேவசகாயமையா அவர்கள் ஒரு மொமெண்டா கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவார். அடுத்துதான் வந்து அவங்களோட பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தோட தான் இங்கே வரப்போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பாடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அவர்களை கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமாக.